Thank you.
Thank you.
Thank you.
Villupuram, Kabir,
அமைதிக்கு அமைதி அந்த தமிழ்க்கு தமிழ்
நீங்கள் உயிருக்கு மேல் இது வாழைக்காசு சரியாக உயிர் மூச்சாகவும் அம்மாவும் எல்லாராகவும் பெண்ணாகவும் அந்த பெண்ணை அன்னையாகவும் அந்த அன்னையை தீபமாகவும் ஓய்வெடுக்கும் அந்த தமிழை தொடர்பை நம்பிக்கை எதற்கும் கிடையாது. அதனால்தான் தமிழை தமிழர்கள் தமிழ் மூச்சு என்றும் தங்களுடைய சாட்சி என்றும் தங்களுடைய நல்ல ஒரு ஆத்மாவிற்கு போட்டிருந்தார் என முன்னோர்கள் அவ்வகையிலே இருந்தால் சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடுவதை நான் மக்களிடம் வலியுறுத்துவதும் தங்களுக்கும் சர்வதேச தமிழ்மொழி தின வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக விழாவின் தலைமையாக நம்முடைய பேராசிரியர் முனைவர் என் கைவி அவர்கள் முதல்வர் சட்டக்கல்லூரி விழுப்புரம் அவர்களை அனுப்புகிறேன். Thank you.
ஏத்தர சொன்னா திரும்பி பாப்போம். Thank you.
அமைதியும்
மக்கள் சிறிய ஆகிய கூறு என்று குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சிறு உறவுகளை இங்கே நாம் பார்ப்பது மற்ற மகிழ்ச்சி அடைந்தது. இந்த தருணத்திலே அடுத்ததாக நம் மத்தியிலே வேறுபடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் மணிமாறன் அவர்கள், சுவரின் தலைவர் சரஸ்வதி மகால் மூலம் தஞ்சாவூர், தமிழக அரசு இந்து சமய அறிவியல் துறை ஆயுத மாநில கையெழுத்தியல் உரிமையாளர், மாநில கையெழுத்தியல் பணித்திட்டத்தின் உறுப்பினர் தஞ்சாவூர், யாழ்ப்பாணம் முதலிடம் சுவடி குளத்துறை ஆலோசகர், 25க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அவருடைய அன்றாட வேலையிலே ஊர்களை ஆய்வு செய்வது, எவ்வாறு நீங்கள் நம்முடைய முன்னோர்கள் வேளாண்மை செய்வார்கள் என்பதை ஆய்வு செய்வது போன்ற பணியாகும். அது மட்டுமின்றி ஐயா பல கட்டுரைகளை எழுதி வெளியிட்டுள்ளார். இன்னும் கூட வாக்குகளே ஆனால் தினமணி நாளிலே மொழியின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுதியுள்ளார். நீங்கள் விழாவுக்கும் செல்லும் போது தினமணி பேப்பரை படித்து பயன்படுமாறு அனுமதி கேட்டுக் கொள்கின்றேன். இன்றும் ஐயா சுவை சம்பந்தமான சந்தேகங்களை மாவட்டத்தில் தீர்த்து கொண்டு அது சம்பந்தமான கல்வியை போதித்துக் கொள்கின்றார் என்பதை நான் பணியாளர்களுக்கும்
அவன்
Thank you.
கடாயம் இருக்கிற கடற்கரைக்கு நம்மளை நாடகம்
Thank you.
அன்பர்கள் அரங்கத்தில் அமர்ந்திருக்க இருபதாவது மாநகராட்சி அவர்களை வழிநடத்துகின்ற இருபதாவது ஆசிரியர் பெருமக்களே, பத்திரிகையாளர்களே, விழுப்புரம் அரசு சட்டக்கல்லூரி சார்பாக வாய்மொழி தினத்தை இன்றைக்கு சிறப்பாக எதிர்கால சந்ததிகளுக்கு அடித்தளம் வகுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கல்லூரி மீது அறுவை சகோதரி முனைவர் கையெழுத்து விடா முயற்சியின் காரணமாக தமிழ் பத்தாளர்களை தமிழ் அறிஞர்களை தமிழகத்தில் இன்றைய மாதவ செல்வங்களுக்கு தமிழ்மொழியை பத்தை உருவாக்குகின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள்தான் இங்கே அவர்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து இருக்கின்ற அருமை சகோதரர் முனைவர் நடிகான் அவர்களே, அருமை சகோதரர் பத்மநாதன் அவர்களே, உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் அருமை தம்பி கண்ணாஸ் அவர்களே, நிகழ்ச்சியில் மருத்துவத்துறை நிகழ்த்திய அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, எல்லோரும் அருமை தந்தை பத்தாளர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சி பலவர்களுக்கான வாழ்த்துக்களை உருவாக்கி கொடுத்து எல்லாருடைய நினைவருக்கும் என்னை நாலு முடிவு அமைச்சர்கள் நிலையை உயர்த்தி கொடுத்து தமிழ்நாட்டில் ஸ்டாலின் என்கிற மக்கள் முதல்வர் கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். தமிழ் மொழி தமிழரின் தொன்மை வளமை அறிவியல் மேலாண்மை கலந்து ஆய்வுகின்ற ஒரு நல்ல நிகழ்வு. மூச்செல்லாம் தமிழாக வேண்டும், செய்யும் உறக்கமெல்லாம் தமிழாக வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் செம்மொழியான தாய்மொழியை தமிழ் மொழியை தினமாக இங்கே நான் கொண்டாடுகின்ற ஒரு நல்ல நிகழ்வு. இன்றைய செய்தி நாளைய வரலாறு. எனவே தமிழ் மொழியினுடைய வரலாற்றை இன்றைய நம்முடைய எதிர்கால சந்ததிகள் பிள்ளைகளுடைய மனதிலே பதிய வைப்பதுதான் நாளைய வரலாறாக மாறும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுடைய உயர்வும் பண்பு அறிவு ஆற்றல் திறமை அவருடைய இலக்கிய பண்பாடு கலாச்சாரம் இவையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து அறிந்து கற்று தன்னுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சட்டம் படிக்க வேண்டும் என்று சொல்லி சட்டக்கல்லூரிக்கு செல்கிறோம், ஆசிரியராக வேண்டும் என்று ஆசிரியர் பயிற்சி செல்வதற்கு செல்கிறோம், தொழில் கற்க வேண்டும் என்பதற்காக தொழில் கல்வியை படிக்கின்றோம், மருத்துவராக வேண்டும் என்று மருத்துவ கல்லூரிக்கு செல்கிறோம். நாம் விரும்பிய விருப்பத்தின் அடிப்படையில் கல்லூரிகளுக்கு சேர்ந்து பாடத்தை படிக்கிறோம். அதே நேரத்தில் நாம் யார், நாம் தமிழர்கள், நம்முடைய மொழி எல்லாம் தமிழ் மொழி தாய்மொழி. தாய்மொழி எப்பேற்பட்ட புகழ்வான மொழி, உலகமோ வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களோடு பண்பாட்டையும் உணர்ந்துகின்ற மொழி, பெருமைகளை சேர்க்கின்ற மொழி,
தொன்மையான மொழி, மூத்த மொழி. நம் மொழியில் இருந்துதான் பல்வேறு மொழிகளில் பிறந்தவை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். நம் சின்னஞ்சிறு பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இங்கே தமிழ் ஆர்வலர்களெல்லாம் மேலையிலே வந்து உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை கேட்ட மாதிரி சிறுகதைகளெல்லாம் அவர்கள் சொல்லி உங்களுடைய கவனத்தை ஈர்த்தார்கள். என்னை பொறுத்தவரையிலும் நான் அரசியல் மேடையில் பேசுகிறார்கள் அதிகம் பெற்றிருந்தாலும் சின்னஞ்சிறு வயதிலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் அதற்கு எடுத்துக்காட்டு நாளைதான். என்னுடைய சின்ன வயதில் தமிழ்மொழி பத்தால் அழிக்கின்ற காலத்தில் தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் மொழி வாழ்க என்று தேடி வந்த இந்திய பெண்மணிகள் இது போயிருந்த நாடு அது அல்ல என்று இயலா உழைக்க வேண்டு அந்த தமிழ்மொழியை காத்து விட்டார்கள். தன்மொழியில் தமிழ் தியாகிகளுடைய அந்த வரலாற்றை நாள்தோறும் இரண்டோறும் கலாச்சாரத்திற்கு எங்கே ஒரு சருக்கு ஏற்பட்டாலும் அந்த இடத்தில் அந்த தமிழ் மொழியாளர்கள் தமிழ் பந்தாளர்கள் ஒன்றாக இணைந்து என் தாயை கழித்தாலும் அமைந்திருக்கிறது. அதற்கு காரணம் நம் மொழியின் மீது
Thank you.
Thank you.
கிட்ட வச்சு பேசுங்க.
Thank you.
பள்ளி ஆசிரியர்களாவது பள்ளி மாணவர் மாணவிகளுக்கு இவ்வளவு நேரம் அமைதி காத்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கின்றோம். அடுத்ததாக இங்கே இவ்வளவு நேரம் நமக்கு உறுதியாக இருந்த நம் கல்லூரிய கௌரவ வெளியாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே நம் கல்லூரியின் உதவி மேலாண்மைகளுக்கு மனமாதிரியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நம் கல்லூரிய அலுவலக பணியாளர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுப்பு வழங்கிய பேராசிரியர் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக அரசு சட்டத்தில் நம் கல்லூரியில் சர்வதேச ஆய்வு தினம் கொண்டாடப்படுகிறது. மாணவர்கள் இது நீங்கள் அறிந்திராத செய்தி. நம் கல்லூரி மட்டுமே முதல்வதாக நடக்கின்றது இந்த நிகழ்ச்சி. வேறு எந்த கல்லூரியிலும் இவ்வாறு ஒரு நிகழ்ச்சி நடைபெறவில்லை. நம்முடைய தாய்மொழியை போற்றுவது நம்மளுடைய கடமை என்பதை உணர்த்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நல்ல முறையில் நடைபெற உதவியாக இருந்த காவல்துறை நண்பர் காவலுக்கும் எங்கள் கல்லூரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நேஷனல் தயவுசெய்து அனைத்து மாணவர்களும் Thank you.
I don't know.